அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, மாதவிடாய் சுழற்சி, பீரியட்ஸ் கரெக்டாக நடக்குதா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது எப்படி வருது, ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில் மாதவிடாய் காரணங்கள் வந்து குளறுபடியாகிறதுக்கான காரணங்கள் வந்து பல விஷயத்தில் இருக்குது. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் வந்து பிளட் கவுண்ட்டு கம்மியாகிறதுனால வரக்கூடிய தொந்தரவு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம், சுரப்பிகள் வந்து சரியாக சுரக்காதனாலையுமே இந்த தொந்தரவு வரும். அதுக்கப்புறம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருப்பாங்கள்ல, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தமாக இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்கிற பாடி, தேகம் வந்து எப்பவுமே சூடாகவே இருக்குது, இந்த தொந்தரவுகள் இருந்தாலுமே இந்த மாதவிடாய் சுழற்சியில் வந்து குளறுபடிகள் இருக்கும். விட்டு விட்டு வர்றது, அது அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி வர்றது, இடைப்பட்ட 10 நாளுக்குள்ளே 15 நாளுக்குள்ளே வரடைய தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு மாதவிடாயில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. இப்போ இந்த பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில் நார்மலாக போகக்கூடிய மாதவிடாய் சுழற்சியை தவிர மற்ற தினங்களில் போகுது, ரொம்ப அதிகமாக போகுது, இல்லைனா ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் இருக்கும். அது பிளட்லனால வரக்கூடிய, ரத்த குறைபாடுனால வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், சுரப்பிகள்னால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம். இப்போ ரத்த குறைபாடுனால வரக்கூடிய தொந்தரவுகள் என்னென்னு பார்த்தோம்னா, அனிமிக் பேஷண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப உடம்பு தொய்ந்து போன நிலைமையில் இருப்பாங்க, கை கால்லாம் வெளுத்து போய், கை நகை கண் சொல்லுவோம், அந்த நகம் விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து வெளுத்து மாதிரி இருக்கும், நாக்கு வந்து வறண்டு மாதிரி இருக்கும், வெடிச்சு போயிருக்கும், நாக்கில் வந்து சின்ன சின்ன சிராய்ப்புகள் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தேகம் வந்து அங்கங்கே சூடாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க, மன உளைச்சல் இருக்கும் இதனாலவே. ஏன் மன உளைச்சல் வருதுன்னா, இதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி இந்த ஹார்மோனும் டிப்ரெஷன் இதெல்லாமே ஒரு செக்ரேஷன் பண்ணுறது தான். இந்த செக்ரேட் பண்ணுறதுனால வரக்கூடிய தொந்தரவுகள்னால அந்த மாதவிடாய் சுழற்சியில் வரக்கூடிய ப்ராப்ளம், மாதவிடாய் குளறுபடி வர ஆரம்பிக்குது. இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து அவங்க தங்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோமா, ரொம்ப டிப்ரெஷன் ஆகாமல் இருந்துக்கணும், சரியான ஒரு நல்ல முறையில் வந்து தூக்கத்தை அவங்க எடுக்கணும். இந்த மன அழுத்தத்தினால சரியான அளவில் தூக்கம் எடுக்கலை அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள்னால உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிறதுனால தொந்தரவு வருது. ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்த பெருக்கு, இரத்த போக்குங்கிறது வந்து அதிகமாகவும் இருக்குது, ஒரு சிலர் கம்மியாகவும் இருக்குது. அப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துன்னு ஒரு கண்டென்ட் இருக்குது, அந்த இரும்பு சத்து வந்து கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த ஹெச்பி கவுண்ட்டும் வந்து கம்மியாகும் அந்த டைமில். இப்போ இதை வந்து ஹார்மோனும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அந்த மாதவிடாய் சுழற்சியில் வரக்கூடிய இரத்த போக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இதற்காக நம்ம என்னென்ன பண்ணலாம், இதை நம்ம உணவு வகைகளில் என்னென்ன செஞ்சு சாப்பிட்லாம், மாத்திரை மருத்துவ அறிவுரை என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்கலாம். இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து சுரப்பினால் இருக்கக்கூடிய மாதவிடாய் தொந்தரவுகள் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னா, சொன்ன மாதிரி அறிகுறிகள் என்னென்ன பார்க்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு வெளுத்து போன மாதிரி இருக்கும், வெயிட் கூட சிலருக்கு வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஏன் வெயிட் போடுது அப்படின்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள், அந்த அயன் டெஃபிஷியன்சி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த அயன் டெஃபிஷியன்சி கம்மியாகும்போது, அயன் கம்மியாகும்போது அந்த அணுக்கள் வந்து, ரத்த சிவப்பணுக்கள் வந்து வீங்க ஆரம்பிச்சிருது. வீங்காகும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து உடம்பு பெருக்கும், வெயிட் போட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் படபடப்பு வரும் அவங்களுக்கு, இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க, படி ஏறி இறங்குறாங்க, மாடி ஏறுறாங்க அப்படின்னாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப படபட போகிறோம். அது ஏன் வருது அப்படின்னா, டேக்கி கார்டியா, பிராடி கார்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மருத்துவத்தில் சொல்கிறாங்க, அந்த இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த அணுக்கள் சரியாக போகாமல், பம்ப் ஆகாமல் இருக்கும்போது அந்த தொந்தரவுகள்லாம் வரும். அப்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவு வகைகளில் வந்து ரத்த சத்துக்கள் வந்து அதிகம் பண்ணக்கூடிய உணவு வகைகளாக எடுத்துக்கும், இது ஒன்று. அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க, மாதவிடாய் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நடக்கும்போது, மாதவிடாய் வந்து ஒழுங்கற்ற முறையில் நடக்கும்போது வந்து சோர்வாகவே இருப்பாங்க, மன உளைச்சல் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கிறதுனாலே படுத்து தூங்கலாம், கை கால் ஓய்ந்து போன மாதிரி இருப்பாங்க, கை கால் இந்த கெண்டை சதை வலிக்கிறது, அதுக்கப்புறம் தலை வலி இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் வரும், ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க.
அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் குறைபாடுனால் வரக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில் வந்து ஒழுங்கற்ற மாதவிடாய் நடக்கிறதுனால வரக்கூடிய ஒரு தொந்தரவாக இது அமையுது. இது நம்ம சரி பண்ணுற வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சரியான ஒரு ரெஸ்ட்டு தேவை அவங்களுக்கு. எப்பவுமே வந்து மன உளைச்சலில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஹார்மோனை வந்து இன்னும் தான் அதிகப்படுத்தும், அந்த மாதவிடாய் சுழற்சியை வந்து சரி செய்ய விடாமல் அது இன்னும் ஒழுங்கற்ற முறையில் தான் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மன அமைதியுள்ள பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதாவது நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணுற மாதிரி சாப்பிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலில் கசகசா போட்டு சாப்பிட்றது இது ஒன்று. இன்னொரு விஷயங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லியும் ஒரு ஒரு டம்ளர் பாலில் குடிச்சிட்டு மஞ்சள் சேர்ந்த பால் சாப்பிட்றாங்க அப்படின்னா அது நல்லாவே தூக்கத்தை உண்டு பண்ணும். அமுக்கிற கிழங்கு சூரணம் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே ஒரு டம்ளரில் வந்து 2 ஸ்பூன் அல்லது 2 கிராம் வந்து எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு வராங்க. நைட் சாப்பிட்றாங்க அப்படின்னா நல்லா தூக்கத்தை உண்டு பண்ணும். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த இரத்த அழுத்தம் வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஏன் கம்மியாகும் அப்படின்னா, அந்த அயன் டெஃபிஷியன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரத்த சிவப்பணுக்கள் வந்து கம்மியாகும் போது அவங்களுடைய இதயம் பம்ப் பண்ணக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்மியாகும். அப்போ வந்து சதை சோர்வடையும். சதை சோர்வடைகிறதுனால ரத்தம் அழுத்தி வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும். அப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால இதயம் படபடப்பு, ரொம்ப மூச்சு வாங்கிறது இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதுக்காக தான் நம்ம ஆய்வகத்தில் கண்டிப்பாக இதுக்கான ஒரு பிளட் செக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த தன்மையிலேருந்து விடுபடுறதுக்காக. அந்த தன்மையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. இப்போ மூச்சு வாங்குற தன்மை இருக்கும்போது அதனால் பல தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உடல் நடுக்கம் வரும், தோல் சுருக்கம் இதுமெல்லாம் வரும். இந்த தோல் சுருக்கத்தை வந்து இவங்க ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உணவு வகைகள் வந்து இரும்பு சத்துள்ள பொருட்களை வந்து அவங்க எடுத்துக்கணும். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. முருங்கை வித்தும் வந்து அவங்க சாப்பிடலாம். கருப்பு திராட்சையை சொன்ன மாதிரி அந்த கருப்பு திராட்சையிலையுமே, அதுக்கப்புறம் மாதுளை இதிலெல்லாம் வந்து அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது. எள் இதெல்லாம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து. அதை நம்ம கண்டினியூவாக அவங்க எடுத்துகிட்டே இருக்கும்போது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற குறைபாடுகள், ஒழுங்கற்ற இரத்தப்போக்கு இதெல்லாமே சரி பண்ணிக்கலாம். இது நம்ம அந்த உடல் ஹீட்டு, உடல் வந்து அனல் மாதிரி இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி குமரி லேகியம் அப்படின்னு ஒன்று ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்றது, சோற்று கற்றாழை வந்து பாலில் வேக வச்சு சாப்பிட்றது ஒரு ப்ராசஸ் இருக்குது. சோற்று கற்றாழை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கிராம் இல்லை 10 கிராம் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஒரு 7-8 முறை அலசிட்டு பாலில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்லாம். கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா பனைவெல்லம், கருப்பட்டி இதை ஏதாச்சும் ஒன்று சேர்த்து சாப்பிட்லாம். இது ஒரு ப்ராசஸில், இது ஒரு முறையில் சாப்பிடக்கூடியது. உணவு வகைகள் வந்து வித்து, அதாவது பருப்பு வகைகள் இது என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல தான் பேரிச்சை இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இரத்த சிவப்பணுக்களை சார்ந்தவும் இருக்கிறவருடைய தொடர்பு இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம உணவு வகைகள் எடுத்துகிட்டு வராங்க, நாளடைவில் எடுத்துகிட்டே வராங்க அப்படின்னா இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக விடுபடலாம். 15 நாளைக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மாதவிடாய் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதிகப்படியான நாட்களை தாண்டி 1 மாதத்துக்கு அப்புறமும் ஒரு சிலருக்கு வந்து மாதவிடாய் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாம் முன்கூட்டியே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாம் ஒரு ப்ராப்ளமாக அமையும். இதை நம்ம சொன்ன மாதிரி அவங்கள மருத்துவத்தையும் சார்ந்து அந்த உணவு பழக்க வழக்கங்களையும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா இதில் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். சொன்ன மாதிரி எண்ணெய் குளியலும் அவங்க வந்து சரியான முறையில் எடுத்துக்கணும். அந்த எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல் இருக்கக்கூடிய அனல், பித்தம், உடல் சோர்வு, சரியான ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த எண்ணெய் குளியல் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த ஹீட்டை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுனால இரத்த சிவப்பணுக்களின் தன்மை வந்து அதிகரிக்கும். இந்த இரத்த சிவப்பணுக்கள் குறையிறதுக்கான காரணமும் ஒரு பழமொழி இருக்குது. அது என்னென்னா, பகல் தூக்கம் அறவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பகலில் குட்டி தூக்கம் போடலாம். அது ஏன் அப்படின்னா, ஒரு சாப்பிட்டுட்டு குறுநடை கொள்ளும்போது ஒரு சின்ன செரிமானத்துக்காக அதை நம்ம பண்ணுறது, ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் பண்ணக்கூடிய தன்மை. ஆனால் அது தூங்கும்போது நம்ம இரத்த அணுக்கள் வந்து உற்பத்தியாகிற தன்மை வந்து சோர்வடைஞ்சிரும். பகல் நேரத்தில் வந்து நம்ம தூக்கத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணுறதுக்காக தான் நம்ம சொன்ன பால், அது கூட என்னென்ன சேர்த்து சாப்பிட்ணும்னு சொல்லியிருப்போம், அந்த குளியல் சொல்லியிருப்போம், இதெல்லாம் பண்ணலாம். ஒரு சிலருக்கு வந்து கை கால் அடித்து போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீராவி குளியல் எல்லாம் இருக்குது. ஸ்டீம் பாத் பண்ணுறதுக்கான
நீராவி குளியல் அதையெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உத்வர்த்தனா அப்படின்னு சொல்லுவோம். உத்வர்த்தனாங்கிறது பலவிதமான சாறு அப்படின்லாம் பலவிதமான சூரணம் இதெல்லாம் சேர்ந்து பொடி பண்ணி மேலே உடம்பில் தேய்ச்சி அதனால் இருக்கக்கூடிய சோர்வை நீக்கிறதுக்காகவும் அந்த இரத்த சிவப்பணுக்கள் வரக்கூடிய தோல் சுருக்கமெல்லாம் இருக்கும். சிவப்பணுக்கள் குறையும்போது தோலுக்கு வந்து சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்தை போக்கக்கூடியதுக்காகவும் வாதத்தை போக்கக்கூடியதுக்காகவும் இது வந்து மேலே பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இதெல்லாம் தொக்கண முறைகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சித்த மருத்துவத்தில். இந்த தொக்கணம் இதெல்லாம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னாவே நல்லாவே அவங்களுக்கு வந்து அந்த சிவப்பணுக்கள் அதிகமாகும். அதனைத் தொடர்ந்து மாதவிடாயும் நல்ல ஒரு முறையில் நடைபெறும். அந்த தானிய வகைகள் வந்து உளுந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப எடுத்துக்கிறது நல்லது. உளுந்தம் கஞ்சியாக சாப்பிட்லாம். உளுந்தம் பருப்பு வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ இதெல்லாம் சாப்பிட்லாம். அது வந்து பிட்டு முறையில் ஊற வச்சு சாப்பிட்றது, பிட்டு வகைகளை சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க அது கூட புதினாமையை சேர்ந்த மாதிரி ஒரு உணவு வகைகள், புதினா சட்னி, புதினா துவையல் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த கூலண்ட்டை வந்து கம்மி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக. மாதவிடாய் காலத்தில் இன்னும் அநேகமான மருத்துவ வழிமுறைகளும் இருக்குது. இன்னும் மருந்துகளும் வந்து உட்கொள்கிறதுக்கான மருந்துகளும் அநேகமாக இருக்குது. இதை இவங்க ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்து, ஒவ்வொரு நாளும் உணவு வகைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு கரெக்டாக மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இது ஈஸியாகவே சரி பண்ணலாம். இதை பற்றி பயப்பட தேவையில்லை. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது, மருத்துவ ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் அனைத்து கருத்துக்களும் படித்து அதுக்கு தேவையான கருத்துக்களை சரியான கருத்துக்களை பதிவிடலாம். தேவதை டிவி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.